கர்த்தரின் கிருத்தியு நாமம் கொண்ட ராசி ராசியாதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரக நிலைகளுடைய போக்கில் இன்னைக்கு வந்து நாளுக்குடைய சந்திரன் விரைந்து கொண்டிருக்கார். இடம், வீடு, வாகனம், பதவி, சுகம், கல்வி இது போன்ற விஷயங்கள் சம்பந்தப்பட்ட நிலைக்காக செலவழிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. அந்த செலவுகளை கட்டுப்படுத்துறது உங்க கையில் இருக்கு. நான் சொல்லக்கூடிய விஷயம் புரிஞ்சுக்குங்க, கிரக நிலைப்படி இப்படி இருக்கு, ஆனா நீங்க இப்படி போனா அந்த செலவு கட்டுப்படும் அப்படிங்கிறது தான். இப்ப நான் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஃபாரஸ்ட் வழியா போறீங்க, வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு, அது உங்களை கடிக்க வாய்ப்பு இருக்கு, கூண்டு வண்டியில போங்க, உங்களை ஒண்ணு பண்ணாது, இவ்வளவுதாங்க விஷயம். இதுதான் பரிகாரம். மழை வரப்போகுது, கொடை எடுத்துட்டு போங்க, இருட்டு வந்துருச்சு, விளக்கு எடுத்துட்டு போங்க, டார்ச் எடுத்துட்டு போங்க, இவ்வளவுதான். அதாவது இருட்டுக்கு விளக்கு தான் பரிகாரம். அதுபோல இன்னைக்கு வந்து நீங்க முக்கியமா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க, இறை அருள்ல வந்து தன்வந்திரி பகவானை தன்வந்திரி மந்திரம் படிச்சு நீங்க வழிபடும் போது இருட்டுக்கு விளக்கு மாதிரி அந்த செலவுகளை கட்டுப்படுத்தும். பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பலவீனம் அகன்று செலவுகள் கட்டுப்பட இன்னைக்கு விநாயகர் அகவல் படிச்சு விநாயகர் வழிபடலாம். வசதி உள்ளவங்க அப்படின்னா பண வசதி சொல்லலை, நீங்க போய் கும்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதாவது அந்த நேரம் கிடைக்கிறதே பெரிய வசதிங்க. எல்லாருக்கும் நேரம் கிடைக்காது. அப்படி நீங்க முடியாட்டி கூட உங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராவது அம்மா அப்பா குழந்தைகள் மனைவி அப்படி அல்லது நீங்க பெண்ணா இருந்தா உங்க கணவன் வெள்ளருக்குல மாலை கிடைச்சா போட்டு வழிபடலாம், அல்லது அருகும்பொருள் வைத்து வழிபடலாம். ஆக இந்த சிரமங்கள் ஆகும். கிருத்திக நட்சத்திரத்துல பிறந்தவங்க முக்கியமா கோபத்தை கட்டுப்படுத்தணும். செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு கிரகங்கள் காரணம், நம்முடைய முடிவுகளும் காரணம். நாம நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த முடிவுகள் எடுக்கணும். அதை மீறி நாம் எடுக்கிறதுனாலதான் செலவுகள் அதிகரிக்கிறது. காருக்கும் கடன், வீட்டுக்கும் கடன், எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதுக்கு கடன் அப்படின்னு வாங்குறவங்களுக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமா வந்து நெருக்கும். அப்ப கோபப்பட்டுன்றது, கவலைப்பட்டுன்றது, தூக்கம் இல்லாம இருந்துன்றது நாம் எடுத்த முடிவுதானே காரணம். அந்த மாதிரி யோசிச்சுட்டு அதிலிருந்து விடுபடுறதுக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்குறதுக்கு இன்னைக்கு சிவபுராணம் படிச்சு சிவனை வழிபடுங்க.